செய்தியை பார்த்து வருகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு நன்கொடை வசூலிக்கும் அமைப்புகள் எவை என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதி வழங்க கேட்கலாம். வணக்கம் மதி, விவரங்கள். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் சிலைகள் அமைக்க கட்டுப்பாடு விதிக்க கோரி திருப்பூரை சேர்ந்த இந்து முன்னேற்ற கழக தலைவரும் வழக்கறிஞருமான கோபிநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் விநாயகர் சதுர்த்தியின் பொழுது பொது இடங்களிலும் சாலைகளிலும் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலும் சிலைகள் அனுமதியின்றி விநாயகர் சிலை வைக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதுடன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சிலைகள் வைப்பதையும் நீர்நிலைகளில் கரைப்பதையும் முறைப்படுத்த எந்த விதிகளும் வகுக்கப்படவில்லை எனவும், விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்காக இந்து அமைப்புகள் நன்கொடை வசூலிப்பதையும் கண்காணிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விநாயகர் சதுர்த்தி என்று நன்கொடை வசூலிப்பவர்கள் யார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மனுதாரர் தரப்பில் இந்து அமைப்புகள் தான் பணம் வசூலிப்பதாக விருப்பம் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த அமைப்புகளை எதிர்மனுதாரர்களாக சேர்த்து புதிய மனுவாக நீதிபதிகள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கை திரும்ப பெற அனுமதித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.